சினிமா சந்தையை முடிச்சுட்டு கருமாத்தூர் காக்கே நம்மளுக்கு பத்து மூட கேப்ப பகுதி தரணும். அதையும் என்ன கேட்டு வந்துடுற போய் பெரியவளே. யாருப்பா சடப்பிளியா? என்ன ஊருமா? எந்த ஊர் ஜல்லிக்கட்டு? பாரப்பட்டி காளைய ஒரே இடத்துல அணைஞ்சிட்டாருல. ஜல்லிக்கட்டுல ஒன்னு இஞ்சி ஆளு அது சடப்பிள்ளி வீரனப்பா. அப்புறம் ஜல்லிக்கட்டுல கிளியூர் காரங்களை பார்த்தேன், அவங்க ஏதோ சாமி கும்பிடுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நம்மள மீறி ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. அது என்னான்னு பாத்துங்கப்பா, இந்த வருஷம் சாமியில சாமி கும்பிடு நடத்த விடாம பண்ணணும். சரி சரி, அப்புறம் பாத்துக்கலாம். எவ்வளவு சொன்னாலும் மண்டியில ஏற மாட்டேது இந்த நொன்னைகளுக்கு. புளியனே கும்புறனே. அண்ணே எந்த ஊர் ஜெயிப்பு? பாரப்பட்டிடா. வாங்கடா இப்பதான் பாருங்களா, இன்னைக்கு நல்ல வேட்டை போயிருக்க. அணில எல்லாம் அடிச்சு வந்திருக்கீங்க. வேற என்ன இந்த பெருசு? நீ கேட்ட மலம் காட்டு வெத்தல. சரி பெருசு கிளம்புறோம், நீங்க போங்க. பெருசு கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன பாக்க அலையிற? நீ வாடா. மலங்காட்டு வெத்தலதான் வந்துருச்சு இல்ல? இப்ப சொல்லு பெருசு உன் தேனு கதைய. ஏலே கண்டமனூர் சாமி கும்பிடலதான் முத முத அவளை நான் பார்த்தேன். சிரிக்க உள்ள அம்புட்டு சகப்பு. சகப்பா என்ன? புருஷன் தான் பக்கத்துல இருந்தா. யோ அடுத்தவன் பொண்டாட்டியாயாது, உனக்கு எம்புட்டு மப்பு. மேல கருடா ஒன்னும் கேக்க வேணா, நீ வாமடைய வாடா. யோ போயா வாடா, மிச்ச கதையை கேட்டுப்பா. மாங்குளத்தை பின்னாடியே வராண்டி. பார்த்தேன் பார்த்தேன். ஏலமி நில்லு புள்ள. ஏலமிலாச்சு நில்லு புள்ள. ஏ மங்கம்மா நீ போய்க்கே இரு, இந்த வந்துடுறேன். சொக்கன் சொன்னா உள்ள நாளா பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, எல்லாம் முடிவுக்கு வாங்கன்னு. என்ன முடிவுக்கு வரணும்? இல்ல எங்க ஊர் பெருசுக்கு மலங்காட்டு வெத்தலை எடுத்தாந்து கொடுத்தேன். வெத்தலை என்ன செய்யும்? அது அந்த வெத்தலை கொட்டப்பா கூட சேர்த்து சின்னாம்புக்கு பதிலா தேனை தடவி நம்மளுக்கு பிடிச்சவங்க பேரை நெஞ்சில நினைச்சுக்கிட்டு அவங்க பேரை மூணு தடவை சொல்லி அந்த வெத்தலைய போட்டோன்னு வச்சுக்கியேன், நெஞ்சு இனிப்பா இனிச்சுக்கிட்டு அவங்க நினைப்பாவே இருக்கும் புள்ள. அதான் நான் இந்த வெத்தலை கொண்டாந்துருக்கேன், நீயும் போட்டுக்கிறியா? நான் யார நினைச்சு போட்டுக்கிற? உன் மனசுக்கு பிடிச்சவங்க நினைச்சு இப்படி வெத்தலையெல்லாம் போட்டுக்கிட்டுதான் உன்னை நினைச்சுக்கணும்னு இல்ல கருப்பு. என் நெஞ்சில எப்பவுமே ஓ நினைப்புதான் இருக்கு. பூமழையா காலமெல்லாம் போல கிடப்பேன்.
சரி, நான் அவளை சந்தைக்கு தானே போறேன். அப்ப ஒண்ணு செய், கேப்பைய சந்தையில போட்டு ரெண்டு வண்டி நெல்ல வாங்கிக்க, சொச்சத்துக்கு கம்பும் வரகும் வாங்கிட்டு அப்படியே செக்கானம் போய் பெரிய பச்சி வீட்டுல ஒரு வண்டி நெல்ல அரைக்கிற போகும்போது நம்ம காட்டுல ரெண்டு வாழைத்தார் எடுத்துட்டு போ. இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ரெண்டு முறை கேப்பை எடுத்துக்க, சரியா? ஏய், யாரா அவங்க தோப்புக்குள்ள? ஏய், கிளியூர்காரங்க மாதிரி தெரியுதப்பா. ஏய், வாங்கப்பா, என்னப்பா இங்கிட்ட? ஏய், எங்க ஊர்ல சாயம் முடி வருதுலப்பா. அதான் எல்லாரும் வாங்கினு கூப்பிட வந்தா. உங்க ஊர் பெருசுகள்லாம் மஞ்சளான இருக்கு. ஆமாப்பா, நீங்க போங்க, நாங்களும் இந்த வரோம். சரிப்பா. எல்லாம் அவசியம் வந்துருங்கப்பா. வந்துருங்க, குண்டுமெல்லாம் கொடுத்துருக்கப்பா. வந்துருப்பா. ஏப்பா சடப்புள்ளி, எல்லாரும் வந்துருங்கப்பா. அவங்க நம்ம சாமி முடுக்கு வந்தானே பாக்கணும். அவங்களுக்கு தனியா சாமியா இருக்கு. வருவாங்கப்பா, வாப்பா. இந்த வருஷம் சாமி கும்பிட அவங்க ஊர்லயே வச்சுட்டாங்க. இவங்களுக்கு எம்பிட்டு மப்ப இருந்தா நம்மள வந்து இப்படி கேட்டு போவாங்க. ஏப்பா பெருசுகளா, வருஷ கணக்கா இப்படி பாத்துக்கிட்டே நிப்பீங்களா? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அவங்களும் தன்மையா தானப்பா நடந்துக்கிறாங்க. ஆமா, முடுங்கினாங்க. இப்படியே அவங்க குண்டிய தூக்கி பிடிச்சு தாங்கிட்டே தெரியுங்க. ஏய், என்னடா விட்டா பேசிக்க இருக்க? ஏப்பா, ஏய், சடப்புள்ளி சொல்றது என்ன தப்பு இருக்கு? நம்மதே அவங்கிட்ட எதுவுமே பேச முடியல. இவங்க காலத்துலயாவது ஏதாவது செய்யட்டுமே. அதுக்கு என்ன, இளந்தாழ்ப்பிள்ள தட்டை விட்டு ரெண்டு ஊரும் அடிச்சு சாகுறதா? அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே கைய கட்டி திரும்பி சொல்றியா? வீரருக்கு சமயமா பாத்து போய் பேசிட்டு வரலாம்ல. போய் பேசினா மட்டும் என்ன சொல்லுவாங்க? அப்படியா? சரிப்பா, சாமி கும்பிட முடிஞ்சோட பேசிக்கோம்பான்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிட முடிஞ்சோடனே காணாம போயிருவாங்க. இதே வேலை எத்தனை தோசமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் சாமி கும்பிட நடத்தோடாம பண்ணா தானா வலிக்கிறவாங்க. ஏய், நீங்க பாட்டுக்கு ஏதாவது செய்ய போய் அது பெரிய கலத்துல போய் முடிய போதப்பா. ஏ அம்மாசி, நான் சொல்றது கேளு. இதை இப்படியே தள்ளி போட்டு போகாம வீர இருக்கு நேரம் பார்த்து போய் பேசி முடிச்சுட்டு வந்துருவோம். சரியப்பா, வார வெள்ளிக்கிழமை பேச வரம்னு சொல்லி வீர எங்கிட்ட தாக்கல் சொல்லிருந்தேன். சொல்லிருப்பா. சரியப்பா. வெறும் பச்சை மருந்துக்கெல்லாம் கேக்காதியா? வேற என்ன செஞ்சாயா? கேக்கும் மலத்தேன் கிடைச்சாத்தான் ஆகும்யா. பச்சளச்சாரோட மலத்தேனை சேர்த்து எல்லாம் சூடா காய்ச்சி வேப்பந்தலையில தொட்டு உடம்புல பூசுனா உக்குரம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ரெண்டு நாளைக்குள்ள செஞ்சா தாயா உசுறு புழைக்கு. போய் அவசரமா மழை தர வேணும், உசுர காப்பாத்த வேணும் சொல்லி வேண்டுவா. ஒரு வண்டி எழுதி தரேன் சொல்லு, பத்து நாள் எம்பிட்டு வேணாம் தரேன் சொல்லு. ஒரு ஊர் வேசாவா கிழவி, கிழவி பேயாண்டி இருக்கானா? என்னத்துக்கு பாவம், கொழுந்தாள் கல்யாணம் நேரத்தை ஊருக்கு போயிட்டாள. சரி சரி, தூங்கு. ஏன் தேன் எடுக்கவா? யாருக்கு ஏண்டா அவன் பாட்டுக்கு போற? ஏய் ஐயனே,
அவ தங்கச்சி குடிச்சனுக்கு பாம்பு அடிச்சு பிடிச்சுண்டு நத்த போயிருக்காங்க. ரெண்டு நாள் செண்டுதான் வருவாங்க. ஐயோ, ஊருக்குள்ள ஒரு வயலையும் காணாமே. என்ன இந்த நேரத்துல? ஐயா, வீரையன் மகளுக்கு அம்மா போட்டிருக்கு மலையாண்டி. சுரக்கா பார்த்த மலத்தேன் வேணும், அதான் உன்னை பார்க்க வந்தேன். அண்ணே, 10 நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்டாட்டி செத்து போனா. ரெண்டும் பொட்ட பிள்ளைங்க, மலத்தேன் எடுக்க போனா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. நானும் போயிட்டா என் ரெண்டு பிள்ளைங்க நட்டாத்துல நிற்கும்னே. தேன் எடுக்கிற யாருமே ஊருக்குள்ள இல்லைப்பா, நீ மட்டும்தான் இருக்க. நல்லா இருப்ப, எடுத்து கொடுப்பா. இல்லைண்ணே, நானே தேன் எடுக்கிறத விட்டுவிட்டு வயல் வேலைக்கு போகலான்னு இருக்கேனே. மலையாண்டி, தேன் எடுத்து கொடுத்தா ஐயா உருவண்டி நெல் தரேனாரு, அதுவும் பத்தலைன்னா கூட தரேனாரு. இல்லைண்ணே, என்னை விட்டுருங்க. திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, அம்மா போட்டிருக்குன்னு கோடாங்க சொல்லிட்டாரு, ஆனா பொழைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. காட்டு மலை தேன் இருந்தாதான் கப்பத்த முடியும்னு கோடாங்க சொல்லிட்டாரு. சூளுருக்கு ஆள் அனுப்புனாரு மாமா, ஆனா அங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இளமி, என்ன சாக விட மாட்டேன், இது அவகிட்ட சொல்லிரு, கண்டிப்பா நான் உயிரை காப்பாத்திருவேன். அவளுக்காக எங்க இருந்தாலும் நான் தேன் எடுத்துட்டு வருவேன். நட்டத்துல நிக்குமப்பா. அப்ப நானே போறேன்டா. அதனா அவ்வளவு கஷ்டமா? தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி மலத்தேன் நம்ம ஊர் காட்டுக்குள்ள இருக்காதுப்பா, அமண மலை காட்டுக்குள்ளதான் இருக்கும். தேன் ராட்டு சொலவு தண்டி இருக்குமப்பா. அதுல இருக்கிற குழவிக்கு சாதாரண குழவி இல்ல, மலங்குழவி. ரெண்டு குழவி கொட்டினா போதும், செத்த இடத்துல உசுறு போயிடும். முதல்ல ஆமனுக்கு என்னைய உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறணும், அதுக்கப்புறம் துணி எடுத்து உடம்பு பூரா சுத்திக்கிட்டு அது மேல திரும்பவும் ஆமனுக்கு என்னைய தேய்ச்சிக்கிறணும். அப்புறம் உடம்புல தீய வச்சுக்கிட்டு போனா தான் குழவிகளை கொண்டு தேன் எடுக்க முடியும். முதல்ல துணி மேல இருக்க எண்ணெய் எரியும், அப்புறம் துணி எரியும், அப்புறமா உடம்புல இருக்க எண்ணெய் எரியும், அதுக்குள்ள குழவிகளை கொண்டுறணும். இல்லனா அடுத்து உடம்பு எரிய ஆரம்பிச்சிடும். எங்க ஊர்ல தேன் எடுக்க 10 பேர் இருந்தாங்கப்பா, இன்னைக்கு 3 பேர் தான் இருக்கும். சொன்னா கேளுங்க தம்பி, அந்த குழவிங்க சாதாரண தீப்பந்தத்துக்கெல்லாம் மசியாது, மனுஷனே தீப்பந்தமா போனாதான் முடியும். மாப்பிள்ள, தேன் எடுத்துட்டா ரெண்டு பேருமே பொழைச்சிருவீங்கடா, இல்லனா ரெண்டு பேருமே செத்துருவீங்கடா. கருப்பு சாதிச்சிட்டடா.
இளமி, உன் கருப்பு உன்னை காப்பாத்திட்டாண்டி.